ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருஷந்தோறும் 65 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் மீனவர்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த 65 நாட்கள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதத்துக்குள்ளே 65 நாட்கள் மீன்களின் இனப்பெருக்கத்துக்காக வந்து இந்த ஒரு தடைக்காலம் வருஷமுள்ள அனுசரிக்கப்படும். இந்த ஒரு தடைக்காலத்தில் பார்த்திங்கன்னா, விசைப்படகுகளும் இழுவை மடி படகுகளும் கடலுக்கு போகக்கூடாது. அந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்க அப்படின்னா, நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லலாம். அந்த நாட்டுப்படகு மீனவர்களை நம்பி தான் 65 நாட்களுமே பார்த்திங்கன்னா விசைப்படகுக்கு கடலுக்கு போகிற மீனவர்கள் இருப்பாங்க. அதாவது ஒட்டுமொத்த மீனவர்களுமே இந்த ஒரு தொழிலை தான் வந்து அதிகமாக வந்து பார்ப்பாங்க. அது என்ன தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோலா வலை அப்படின்னு சொல்லக்கூடிய சாலை மீன் வலை தாங்க. எங்கள் ஊரில் வந்து இதை வந்து நாங்கள் சூட மீன் சொல்லுவோம். இந்த சூட மீனுக்கு தான் வந்து இந்த ஒரு 65 நாட்கள் மவுஸ் அதிகமாக இருக்கும். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா, எல்லார் வீடுகளிலுமே வந்து இந்த சூட மீன் தான் வந்து சமையலுக்கும் அதிகமாக பயன்படுத்தப்படும். என்ன காரணம் அப்படின்னா, வந்து இந்த ஒரு நாட்டுப்படகு மட்டும் தான் கடலுக்கு போக முடியும். அந்த ஒரு 65 நாட்களில் விசைப்படகு மீனவர்களும் அதெல்லாம் கடலுக்கு போவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த இடத்துலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாமன் துறைமுகத்தில் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும், ஏகப்பட்ட ஃபைபர் படகுகள் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே வந்து வலைகளை வந்து கழிச்சிட்ருக்காங்க. ஸோ இதில் ஒரு இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு படகோட நாட்டுப்படகு ஓனர் இருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட வந்து போட்டு இருக்கும், வலை இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா, வலை இருக்கும் ஆனால் போட் இருக்காது. அந்த வலையை வந்து ஒரு போட்டிலவே போட்டு போகிறாங்க அப்படின்னா, அதை வந்து போடுவலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓனர் பெர்மிஷனோட வந்து அவங்களோட வலையை மேலே ஏற்றிட்டு போய் அவங்களும் கடலுக்கு அந்த போட்டில் போவாங்க. அதுக்கு வந்து அந்த போட்டுக்கு வந்து வாடகை மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்த பார்க்கும்போதே வந்து இந்த அட்மாஸ்பியரே வந்து பயங்கர ஒரு ஜெகஜோதியாக இருக்குங்க. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா, மீன்களை கழிக்கிறதா இருக்கட்டும், வலைகளை ஏற்றுறதா இருக்கட்டும், மீன்களை பொறுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி மீன்களை விற்பனை செய்கிறதா இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறையா அற்புதமான காட்சிகளாக இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். திரும்பி இருக்கான், வரும்போது எடுத்துருவோம், ஷூட் பண்ணிடுவோம்.
சித்தப்பா தனியா தான் சித்தப்பா சித்தப்பா தனியா ஏய்
மக்களை இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு அழகான காட்சிகளை பார்த்துருப்பீங்க. மீனவர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல சங்கமிச்சு அவங்களோட மனைவியாக இருக்கட்டும் அவங்களோட கணவராக இருக்கட்டும் எல்லாருமே ஒரே இடத்துல அவங்களுக்கு உதவி செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மீன்களை பிறக்கும்போது அவங்களோட மனைவி வந்து அந்த வலைகளை கழிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே இந்த 65 நாட்களில் வந்து ரெகுலராக நடக்குங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இந்த மீனை வந்து என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இதை நாங்கள் சூட மீன் சொல்லுவோம். ஸோ நிறைய இடத்துல நிறைய பேர் இருக்குது, அதையுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.